சோ இன்னைக்கு வந்து என்ன சமையல் அப்படின்னா, கீரை வச்சு, அதாவது சிறுகீரை இருக்கு இல்லையா, சிறுகீரையில வந்து பெரிய இலையா இருக்கு. சோ அந்த இலையை வந்து நல்லா வந்து இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒத்தாப்புல கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ சிறுகீரை வச்சு பருப்பு கடையல் பண்ண போறேன், அது எப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் வீடியோல. அப்புறம் இன்னைக்கு வந்து நாடன் வெண்டைக்காய் கிடைச்சது, சோ அதனால அதை வச்சு நான் வந்து வெண்டைக்காய் கறி பண்ண போறேன். ரெண்டு பச்சை மிளகாய் வச்சு, மாங்காய் பச்சடி, பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் அடுப்பில் வந்து மாங்காய் பச்சடிக்கு தேவையான வெல்லம் வந்து கொதிச்சுட்டு இருக்கு, சாதம் வாங்கிட்டு இருக்கு. இது ஆனதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். நாம பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கொதிக்கிறது, நான் ஆஃப் பண்ணிட்டு நான் இதில் இந்த வெள்ளத்தை வடிகட்டிக்கிறேன். நிறைய கல் மண் இஷ்டம் போல இருக்கும் பார்த்தீங்களா, கல்லெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ வடிகட்டிட்டு எப்பவுமே வெள்ளம் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா வெள்ளமும் ரெடி ஆகிடுது. இப்போ நான் இந்த அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு கீரையை தான் போட போகிறேன். ஸோ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன், அதுக்கு மேலே நான் வந்து இந்த கச்சட்டி வச்சுக்கிறேன். எப்போவுமே கீரை வசியில் வந்து கச்சட்டியில் போனால் தான் டேஸ்ட்டு. ஸோ நான் கச்சட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க வந்து கீரை மசியல் வந்துட்டு தேங்காய், ஜீரகம், வரமிளகா, பொட்டுக்கடலை வச்சு அரைச்சிருந்தேன் இல்லையா. இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இன்னைக்கு வந்து வெறும் பருப்பு போட்டு தான் கடைய போகிறேன். ரெண்டு ஜீரகம் வந்து மேலால் போட்டதுனா கொத்தமல்லி வந்து அரைச்சி விட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி அரைச்சி விட்டேன். இன்னைக்கு வந்து ரசம் இல்லையான்னு கேட்பீங்க, ஏற்கனவே இத்தனை ரெசிபி இருக்கனால ரசம் வேணாம்னு வச்சுட்டேன். வேணும்னா உங்களுக்கு இன்னொரு நாள் ரசம் வச்சு காமிச்சு பண்ணி காட்டுறேன். ஒரு விஷயம் சொல்லணும், மாங்காய் பச்சடிக்கு வந்து ஒரு விஷயம் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. மாங்காய் மாம்பழம், அதாவது ஒரு மாம்பழம், அதாவது ரொம்ப பழுத்திருக்கக்கூடாது, கிளிமுக்கு மாம்பழம் வந்து லைட்டா பழுத்திருக்கும், ஒரு நாள் வச்சா பழமாயிடும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்க ஒரு மாம்பழம், ஒரு மாங்காய் பழுத்ததும் இன்னும் ஒரு ஒரு மாங்காய் கச்சை மாங்காவும் எடுத்துன்னு பண்ணினோம்னா மாங்காய் பச்சடி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது என்னோட மீனாட்சி பட்டு டிப், எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. பாத்துட்டீங்கன்னா கச்சடி நல்லா சூடா எடுத்து நான் வந்து இந்த சிறுகீரையை வந்து இந்த சேர்த்துக்கிறேன். நான் யூஸ்வலாக எப்போவுமே கச்சட்டில் எண்ணெய் ஊற்ற மாட்டேன், அப்படியே வதக்கிடுவேன். கடைசியில் வந்து தாளிச்சு கொட்டும் போது மட்டும்தான் நான் எண்ணெய் வந்து சேர்க்கறது. ஸோ நான் அதை மொத்தமாக இப்போ இதில் சேர்த்து விட்றேன். நான் ஸோ சேர்த்துட்டேன். ஸோ இது நல்லா ஆஸ் யூஷுவல் இந்த மேலே இருக்கிறது கீழே போய் அழகாக வந்து குன்னி போயிடும். அது ஆனதுக்கு பிறகு அதுக்குள்ளே நம்ம வேறு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ கீரை வந்து வேகிற டைமுக்குள்ள, அதாவது வதங்குற டைமுக்குள்ள நான் வந்து இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது ஒரு புது வெரைட்டி, இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும், நான் ட்ரை பண்ணியிருக்கனால சொல்கிறேன். அப்புறம் வந்து இதில் ஒரு பழுத்த மிளகாய், ஒரு பழுக்காத மிளகாய். பழுத்த மிளகாய் லைட்டு ஸ்வீட்டாக இருக்கும், பழுக்காத மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ ரெண்டு மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட் அழைச்சிருந்துடலாம். ட்ரிங். ஸோ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதிலே வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம், பொட்டுக்கடலையும் சேர்க்கலாம். பட் இது வந்து நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். பார்த்துட்டீங்கன்னா இது பாருங்க நல்லா கொதிக்குது. இன்னொரு 5-6 நிமிஷம் கொதிக்கணும். நான் அது வந்து கடைய போகிறது இல்லை, கடைஞ்சோம் அது வேற டேஸ்ட்டு, கடையாமல் பண்ண போகிறேன். ஸோ நல்லா இருக்கும், அது இன்னொரு டேஸ்ட்டு. இப்போ பார்த்துட்டீங்கன்னா சாதம் ஆயிடுத்து, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா மலராக வெந்தெடுத்து இப்போ நான் இதில் வந்து மாங்காய் பச்சடி கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ வந்து மாங்காய் பச்சடிக்கு வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன்மா. அதில் நான் இதில் தண்ணி வச்சுக்கிறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 400 ml தண்ணி எடுத்திருப்பேன் நான். அதில் வந்து இந்த மாங்காய் அண்டு மாங்காய் துத்து துண்டங்கள் இருக்கு இல்லையா, நம்ம அதை வந்து அதில் சேர்த்துடலாம். ஸோ மாங்காய் துண்டங்கள் அதில் நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா கொதிச்சு அது வேகணும். அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்தோன்னா நல்லா காரமோடு அது வேகும். லைட்டாக வந்து உப்பு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடாதீங்க. சும்மா எப்போவுமே ஒரு ஸ்வீட் டிஷ்ஷஸ்க்கு வந்து லைட்டாக உப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். காரம் உப்பு இதெல்லாம் எல்லாமே உடம்புக்கு சேரணும். இந்த மாங்காய் பச்சடி பார்த்துட்டிங்கன்னா 2 months, அதாவது 1 month 2x வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு சேரணும். பார்த்துட்டிங்கன்னா கீரை வந்து நல்லா குக் ஆகிடுத்து, நல்லா வெந்தெடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த இந்த பதத்தில் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சாறு இருக்கு இல்லையா, நான் அதை சேர்த்துடுறேன். இதை வாஷ் பண்ணி பருப்போட சேர்த்துக்கலாம் வச்சுதான். இதோட ஜஸ்ட் ஒரு 2 minutes இது குக் ஆகணும், அப்புறம் நம்ம இதோட பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா கீரை வந்து நல்லா மசிஞ்செடுத்து, நான் பார்த்துட்டீங்கன்னா மிக்சியில் எதுலையுமே அரைக்கல. எப்போவுமே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கீரை மசிகள் பண்ணும்போது மட்டும் குறுகின பாத்திரத்தில் பண்ணுங்க, அப்படி தான் நல்லா வரும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இப்படி வச்சுட்டு இந்த கீரையை வச்சு இப்படி தான் நான் கடைஞ்சேன்.
இப்படியே வந்துட்டேன். நல்லா எடுத்து இந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை அந்த இந்த எல்லாம் அரைச்சிட்டுலாம் போயிடுத்து. இப்போ நான் இதில் வந்து கீரைக்கு வந்து தேவையான பருப்பை சேர்த்துட்டுறேன். பருப்பு நான் எடுத்து வச்சுருந்துருக்கேன் இல்லையா, அந்த பருப்பு நான் இதில் சேர்த்துட்டுறேன். நான் பாசி பருப்பு தான் எடுத்துட்டுருக்கேன். இன்னைக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணி விடுறதுக்கு அந்த இதில் வாட்டர் வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி விடலாம். ஒரு நிமிஷம் அதை நல்லா கலக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து வாட்டரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்சியை அலம்பிட்டு தண்ணி இருக்கு இல்லையா, அதான் இதில் சேர்த்துன்றேன். கிளீனாக எடுத்து இதை நான் வந்து இதில் சேர்த்துன்றேன். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு எப்போவுமே கடைசியாக போட தான் அது எல்லாம் நல்லா பிளெண்டாகி வரும். முதலே போடணும்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ்லாம் போயிடுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கடைசியாக நான் போடுறது. அடுத்தது இங்கே பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொதிக்கிறது. இது எல்லாம் நல்லா வந்தோன்னா நான் சொல்கிறேன் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீன்வேல் இங்கே பார்த்துட்டே இல்லை, நான் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஆதியம். இப்போ நான் அதோட மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு அண்டு சாம்பார் பொடி. நான் காரத்துக்கு வந்து எனக்கு சாம்பார் பொடியே போட்டுடலான்னு இருக்கேன். ஸோ சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துட்றேன் நான். இது எல்லாம் நல்லா வந்து இப்படி 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 மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. இல்லை கறி பண்ணும்போது நம்மளுக்கு ஆயிலை விட்டு தண்ணியை தெளித்து கவுத்து மூடணும்னா கறி ஆகிடும். பருப்பும் கீரையும் நல்லா பிளெண்ட் ஆகிடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த டைம்லாம் கரெக்டான டைம் நம்ம உப்பு சேர்க்கறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வேணும்னா டேஸ்ட் பார்க்கும்போது கூட்டி அல்லது குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். மீன் வயல் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மாங்காவும் நல்லா வெந்து எடுத்து சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. இதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். சில பேர் குக்கரில் வேக வைக்கிறா, உங்களோட சௌகரியம். ஓப்பனில் வேக வச்சா நல்லா டேஸ்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து நான் வெள்ளம் வடிகட்டி வச்சுருந்தேன் இல்லையா, நான் சேர்த்துன்றேன் நான். ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு ரசம் மாதிரி இருக்கும் எல்லாம் ஒன்றாவே. ஒரு 10 நிமிஷம் எதுவும் கொதிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, நல்லா திக்காக ஆகிடும். அப்போ இதையும் சேர்த்து தாளிச்சு கொட்டிடலாம். நெய் பார்த்துட்டிங்கன்னா சூடாகிடுத்து நான் வந்து கீரை மசாலாக்கு நெய்யில் தாளிக்க போகிறேன். இங்கே வந்து தேங்காய் போடாதுனா தேங்காய் கிடையாது. ஸோ எந்தெந்த சமாஜத்துக்கு தேங்காய் போடுறோமோ அது தேங்காய் தாளிக்கப்போ ஜீரகம் போட்டுக்கலாம். ரெண்டு நல்லா பொரியட்டும். பார்த்துட்டா ஜீரகம் வந்து நெய்யில் நல்லா பொரிஞ்சு எடுத்து தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். அவ்வளோதான். இப்போ சல் என்று தாளித்து கொட்டலாம். சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து சல். என்னோடய ஃபேவரேட் இது. தாளிச்சு ரொம்ப பிடிக்கும், இந்த சவுண்டு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டிங்கன்னா நான் அதில் ஆஹா சூப்பர். அவ்வளோதான். நம்மளோட கீரை மசாலா ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுத்து. நீங்கள் எல்லாம் கேட்பீங்க ஏன் விக்னேஷ் கருவேப்பிலை சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து எங்கிட்ட அவைலபிலிட்டி இல்லை, நான் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ பருப்பில் நான் வந்து கருவேப்பிலை போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதான் நம்மளோட கீரை மசியல் ரெடி. ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு மேக் வெண்டைக்காய் கறி. என்னென்ன நல்லா சூடாகிடுத்து இப்போ நான் அதில் பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு ஜீரகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சேர்த்துக்கிறேன். எதுலேயுமே கடுகு ஜீரகம் நான் போடுவேன். உளுந்தம்பருப்பு கூட சேர்த்து தான் நல்லாயிருக்கும். ஸோ உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். கடுகில் இருக்கிற சூடை வந்து உளுத்தம்பருப்பு தான் தணிக்கும். ஸோ நான் அடுத்தது வந்து இதில் பார்த்துட்டிங்கன்னா பெருங்காயம் சேர்த்துன்றேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெண்டைக்காய் வந்து நான் ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, உப்புக்கு சாம்பார் பொடி நான் சேர்த்துன்றேன். இதை வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி மேலே தெளிச்சிடலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒட்டிக்கிறதுனா மேலே வரட்டும். எல்லோரும் ஒன்று கேட்பீங்க, விக்னேஷ் வெண்டைக்காய் தண்ணி ஊற்றுறீங்களே ஓவராக கம்மு மாதிரி ஆகிடாதான்னு. கண்டிப்பாக ஆகாது, நீங்களே பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணேன்னா ஏற்கனவே தேவை உப்புலாம் சேர்த்துட்டேன்னா இப்போ தான் ஒரு மூடியை போட்டு மூடி வைக்க போகிறேன், கவுத்து மூட போகிறேன். மூடியை போட்டு கவுத்து மூடிட்டு 20 மினிட்ஸ்க்கு சிம்மில் இருக்கட்டும். மாங்காய் பச்சடி பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொதிச்செடுத்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சப்பறம் இதையும் நம்ம தாளித்து கொட்டிடலாம்.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா மாங்காய் பச்சைக்கடிக்கு வந்து சூப்பராக அந்த அப்படியே சொல்லுவாங்க ஒற்றி போயிருக்குன்னு சூப்பராக வந்துடுத்து. இப்போ நான் அதில் தாளிச்சு கொட்ட போகிறேன். இன்னொரு விஷயம் கூட சொல்லணும், உங்ககிட்ட வேப்பம் பூ இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இனிப்பு புளிப்பு கார்ப்பு கைப்பு கசப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி எல்லா சுவையும் நம்மளுக்கு வந்து இது சேர்ந்துடும், ஆறு சுவைகளும் வந்துடும் கசப்பு சேர்த்துட்டோம்னா. மாங்காய் பச்சடிக்கு எண்ணெயிலையும் தாளிக்கலாம் நெய்லையும் தாளிக்கலாம். இப்போ நான் நெய்லையும் தாளிக்க போகிறேன். நெய் பார்த்துட்டிங்கன்னா நல்லா சூடாயிண்டே வருது. இதில் நான் ஒன்றும் சேர்க்க போகிறதில்லை, கடுகு பெருங்காயம் அண்டு பச்சை மிளகாய் இவ்வளோதான். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், கறிவேப்பிலை பார்த்துட்டிங்கன்னா சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான். இது தாளிப்பு. வாவ் செம்ம செம்ம டேஸ்டாக இருக்கும். அது தாளிச்சிடலாம். நல்லா ஸ்மோக்கியாக இருக்கும், எங்கள் ஃபேவரேட் இது. தெரிஞ்சதுன்னா இப்போ நம்மளுடைய மாங்காய் பச்சடியும் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுது. வெண்டைக்காய் கறி பார்க்கலாம். வெண்டைக்காய் கறியும் சூப்பராக ஆகிட்டுருக்கு. காரப்பொடி சேர்க்கலை, நல்லா கலர் இந்த கலர் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வந்ததுன்னா இதுவும் ஆகிடும். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. சமையலும் பார்த்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடுத்து. சிறுகீரை வச்சு, அதாவது சிறுகீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து மசியல் பண்ணியிருக்கேன். மாங்காய் பச்சடி வெண்டைக்காய் கறி சாதம் கலந்துக்கு வேணால் பருப்பு நெய் வேணால் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைய சிம்பிள் சமையல் ரெடி ஆகிடுத்து. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் விக்னேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் திருப்பி ஒன்று சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.